السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்றும் நிரோட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது ஏகத்துவ செய்திகளை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக பல நபிமார்களை பலவிதமான காலகட்டங்களில் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த நபிமார்கள் அவர்களுடைய தூது செய்தியை, தூது பணியை மிகவும் அழகான முறையிலே இந்த உலகத்திலே நிலைநாட்டியிருக்கிறார்கள். அதற்காக பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டவர்களாக அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கின்ற அந்த வரிசையிலே இறுதியாக இந்த அகில உலகத்திற்கும் அருட்குடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்ற அந்த சிறப்பு ஒரு பெயருடன் உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முஹம்மது நபியை பொறுத்தவரையில் எல்லா நபிமார்களை போன்று தன்னுடைய தூது செய்தியை, தன்னுடைய தூது பணியை அழகான முறையிலே உலக மக்கள் மத்தியிலே எடுத்துரைத்த ஒரு மாபெரும் தலைவராக திகழ்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும், வெளிப்படையானது என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஒரு வேறு விதமான வாழ்க்கையும் என்று இல்லாமல், தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையும் வெளிப்படையான வாழ்க்கையிலும் மனிதர்கள் அனைவருக்கும் முன்மாதிரிகளை எடுத்துரைத்த ஒரு தலைவராக, எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லாமல் கொள்கையிலே உறுதியாக இருந்தது மாத்திரமல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய அழகான பண்புகளூடாக மக்கள் மத்தியிலே இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவ செய்தியை அழகான முறையில் நிலைநிறுத்திய ஒரு தலைவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுடைய முத்திரையாக பதியப்பட்டவர்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை என்ற சிறப்பை பெற்றவர்கள். இத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஒரு தூதரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறுதி சமுதாயத்திற்கு, இறுதி உம்மத்திற்கு ஒரு தலைவராக அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். இந்த தலைவரை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த மாமனிதரை நாங்கள் எவ்வாறு நேசிக்க வேண்டும்? இந்த தூதரை நேசம் கொள்வதில் நாங்கள் சரியான ஒரு அணுகுமுறையை கை கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக நாங்கள் வழி தவறி விடுவோம் என்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலையும் நம் முன்னிலே இருக்கின்றது. பொதுவாக உப்புன் நபி என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை பொறுத்தவரையில், நபியின் மீது நேசம் வைப்பது என்ற அம்சத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் அதை கண்டிப்பாக வரவேற்கிறது. இஸ்லாத்திலே ஒரு அம்சமாகவும் அதை வைத்திருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இதை நமக்கு வழிகாட்டுறான். நபி மீது நேசம் கொள்ளணும், அல்லாஹ் மீது நேசம் கொள்ளணும் என்றதை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, குல் இன்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும் வா அஹ்வானுக்கும், உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, வா அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவியர்களாக இருந்தாலும் சரி, வா அஷீரத்துக்கும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, வா அம்பால் உஃப்தரஃப்துமூஹா வா திஜாரத்தும் தஹ்சவுன கசாதஹா, நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வங்கள், நஷ்டத்தை அஞ்சக்கூடிய உங்களுடைய வியாபாரம், ஓ மசாக்கின தவுர்லவுனஹா, நீங்கள் திருப்தி அடையக்கூடிய உங்களுடைய இல்லங்கள்,
அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி அல்லாஹுவை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆகிவிட்டால் வ ஜிஹாதின் ஃபி சபீலிஹி அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை விட உங்களுக்கு நேசத்துக்குரியதாக ஆகிவிட்டால் ஃபதரப்பசு அத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ் தனது கட்டளையை இறக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாசிக்கான சமூகத்திற்கு பாவிகளானவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட மாட்டான் என்றான்ல அப்போ மொத்த உலகத்தையும் அல்லாஹ் பட்டியல் போடுறான் உறவுகள் அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்கிறான் நான் நேசிக்கக்கூடிய செல்வங்கள் அல்லாஹ் சொல்கிறான் இது எல்லாமே உங்களுக்கு அல்லாஹுவை விட அல்லாஹ்வுடைய நேசத்தை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை விட விசாலமானதாக வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி ஆகினா அது தண்டனைக்குரிய குற்றம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்ட கட்டளை அல்லாஹ் இறக்குமா உங்களை தண்டிப்பான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அப்போ அல்லாஹுவை நேசிப்பது எப்படி மார்க்கத்தில் அடிப்படையான அம்சமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ஹுப்புன் நபி என்பதும் மார்க்கத்தில் உள்ள ஒரு அடிப்படையான அம்சம் நபியை நாங்கள் நேசிக்காம இந்த உலகத்தில் நாங்கள் இஸ்லாத்தில் வாழ்கிறோம் என்று சொல்ல முடியுமா முடியவே முடியாது கண்டிப்பாக நபியின் மீது நேசம் வைத்திருக்க வேண்டும் இது அல்லாஹ் தஆலா இன்னும் ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் அன் நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுசிஹிம் இந்த நபி மூமின்கள் அனைவருக்கும் தங்களுடைய உயிரையும் விட மேலானவர் ஒவ்வொருத்தரும் எங்களோட உயிரை நேசிக்கணும் நாங்கள் எங்களோட உயிரை நேசிக்கிறத விட வேற ஒரு நேசம் இருக்குமா நான் என்னோட உயிரை நேசித்தா தான் நான் உயிர் வாழ முடியும் நான் உயிர் வாழ்ந்தால்தான் நான் என்று ஒருவன் இருப்பேன் அப்போ என்னுடைய உயிரை விட நான் எதை முன்னிலைப்படுத்தணும் எதை நேசத்துக்குரியதை ஆக்கணும் எதை என்னுடைய வழியாக ஆக்கணும் எதை என்னுடைய பொறுப்பாளராக ஆக்கணும் என்று சொன்னால் நபிதான் உங்களுடைய உயிர் எல்லாத்தையும் விட நபிக்குரிய அந்த நேசத்துக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறத பார்க்குறோம் இதே கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியில் சொல்கிறாங்க ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி என்னுடைய உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி இன்னொரு அறிவிப்புல வன்னாசி அஜ்மயீன் உங்களில் யாருமே ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட பெற்றோர்களை விட உலகத்தில் உள்ள அனைவரையும் விட என்னை நேசத்துக்குரியவராக ஆக்கிக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் மூமினே கிடையாதுண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஹுப்புன் நபி இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்குதா வலியுறுத்தப்பட்டிருக்குது அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அகீதான்னு சொல்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்களே உப்புன் நபியை நாங்கள் முன்னிலைப்படுத்தணும் வேண்டி அதில் தௌஹீத் ஜமாத்துக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை உப்புன் நபி இல்லாட்டி ஒருத்தன் மூமினே இல்லை ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும் தன்னுடைய பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட உலக மக்களை விட பொருளாதாரத்தை விட தன்னுடைய வியாபாரத்தை விட அனைத்தையும் விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் முன்னுரிமை அந்த முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமும் இஸ்லாம் சொல்லுது ரசூல்லாவை நேசித்தா தானே ரசூல்லாவை பின்பற்றுவோம் ரசூல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வருவோம் பொதுவாக உலகத்தில் தலைவர்களை போற்றி புகழ்வார்கள் எப்படி போற்றி புகழ்வாங்க வாயளவுல புகழ்தல் இருக்கும் வாயில் பேசுவாங்க என்னுடைய தலைவன் கொடை வள்ளல் நண்டுவான் அது எண்டுவான் இது எண்டுவான் அவருக்கு நிகரான ஒரு தலைவர் இல்லைண்டுவான் ஆனால் மேடையிலேருந்து கீழே இறங்கினோடனே தலைவரை திட்ட ஆரம்பிப்பான் இப்படி வாயளவுல தலைவர்களை புகழக்கூடியவர்களை பார்க்குறோம் இந்த மாதிரி வாயளவுலாம் புகழ்ச்சி கிடையாது புகழ்றதா இருந்தால் நேசிக்கிறதாக இருந்தால் உண்மையான நேசமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஆரம்ப உளவியல் ரீதியான ஒரு ஏற்பாட்டை எல்லாம் இந்த இஸ்லாத்தில் வைக்கிறார் இதை நாங்கள் மறுக்கவில்லை இஸ்லாம் வந்து இதை அங்கீகரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்தில் இந்த நேசம் கொள்றதுக்காக சஹாபாக்கள் கூட கடுமையான உழைப்புகளை செஞ்சுருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய உழைப்புகள் செஞ்சுருக்கிறாங்க சில செய்திகளை நாங்கள் பார்ப்போம் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்விடம் ஒருத்தர் வருகிறார் வந்து மத சா கியாமத் நாள் எப்போ வரும் என்று கேட்கிறார் கேட்கும்பொழுது ரசூலா சொல்கிறாங்க வமாதா அதத்தலஹா அதுக்காக நீ எதை தயாரித்து வைத்திருக்கிறாய் என்று ரசூலா கேட்குறாங்க அப்போ அவர் வந்து சொல்கிறாரு அல்லாஹுவின் தூதரே லா செய்யுன் இல்லா இன்னி அஹப்பல்லாஹ ரசூலா நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்பதை விட வேறு எதையும் வந்து நான் வந்து பெருசாக ஒன்றுமே சேமித்து வைக்கலை எதையுமே நான் தயாரித்து வைக்கலைன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது ரசூலா சொல்கிறாங்க அந்த மாமன் அஹபப்த நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பா என்று ரசூலா சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து கியாமத் நாள் எப்பேண்டு கேட்குறாரு ரசூலா சொல்கிறாங்க கியாமத் நாள் அவசரமாக கேட்குறியே அதுக்காக நீ என்ன தயாரித்து வச்சிருக்கிறாய் கியாமத் நாள் நாளைக்கு வரும் வேண்டா நீ உடனடியாக சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு அமலை செஞ்சு வச்சுருக்கிறியா
அமல்கள் எல்லாம் சேகரித்து வச்சிருக்கிறியா? உன்னுடைய கொள்கை தெளிவானதாக இருக்குதா? உன்னுடைய பின்பற்றுதல் சரியானதாக இருக்குதா? மார்க்கத்தை கடைபிடிக்கிறது முழுமையானதாக இருக்குதா? இந்த தயாரிப்புகள் எதுவுமே செய்யாத ஒரு சூழ்நிலையில் மரணத்தையும் கியாமத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? இதில் ரசூலா கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒன்று தான் நான் தயாரித்து வச்சுருக்கிறேன். என்னது? நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கின்றேன். இதை தவிர எதுவுமே பெருசாக நான் வந்து தயாரித்து வைக்கலை. வேறொரு அறிவிப்பில் வருது, அவர் சொல்கிறார், ரசூலா கேட்குறாங்க, எதை நீ வந்து தயாரித்து வச்சுருக்கிறான்னு கேட்கும்பொழுது, யா ரசூலல்லா மா அதத்துலஹா கசீர சியாமின் வலா சலாத்தின் வலா சதக்கத்தின், நான் பெரிய அளவில் நோன்பையும் தொழுகையும் அதே போன்று சதக்காவையும் நான் சேகரித்து வைக்கவில்லை. வலா கின்னி ஒஹிப்புல்லாக வர ரசூலா, மாறாக நான் அல்லாவையும் ரசூலை நேசிக்கிறேன். இந்த நேசம் மட்டும்தான் எனக்கு இருக்குது, இதுதான் நான் தயாரித்து வச்சுருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. சொல்லும்போது ரசூலா சொல்கிறாங்க, அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடன் மறுமையில் இருப்பாய் என்று ரசூலா சொல்கிறாங்க. அப்போ பெரிய அளவில் தொழுகை இல்லாட்டிலும், பெரிய அளவில் நோன்பு இல்லாட்டிலும், பெரிய அளவில் சதக்கா இல்லாட்டிலும், நபியை நேசிப்பது அல்லாஹுவை நேசிப்பது சரியாக அமைஞ்சிச்சண்டு வைங்களே, அதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மறுமையில் சொர்க்கத்தில் வாழ்கிறதுக்குரிய ஒரு தகுதியானதாக இஸ்லாம் சொல்லுது. இந்த செய்தியை சொன்ன அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபான உஹிப்புன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறேன். வா அபா பக்ரின், அபூபக்கரை நேசிக்கின்றேன். வா உமர், உமரை நேசிக்கின்றேன். வா அர்ஜு அன் அகூன மாஹும் யுஹிப்புனி, நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களோடு நான் மறுமையிலே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். பி ஹுப்பி ஈயாகும், அவங்கள மாத்திரம் நான் நேசிச்சிட்டேன், இந்த காரணத்துக்காக நேசிச்சிட்டேன், அல்லாக்காக நேசிச்சிட்டேன், அதனால் அவர்களோடு மறுமையில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நேசிக்கின்றேன். வ இல்லம் அமல் பி மிஸ்லி அமாலிஹிம், அவங்கள்ட அமல் அளவுக்கு நான் அமல் செய்யாவிட்டாலும் சரியே, நேசிக்கிறேன் தானே ரசூலா சொல்லிட்டாங்களே, நேசம் கொண்டாலே சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று. எனவே நான் பெரிய அளவில் அமல் செய்யலை, ஆனால் நான் நேசிக்கிறேன், ரசூலாவை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கின்றேன், அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நேசிக்கின்றேன் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இது ஒரு நமக்கு ஒரு ஒரு சைடை காட்டுது. என்ன காட்டுது? இறை தூதரை தூய்மையான முறையில் கலப்படமற்ற நிலையில் நாங்கள் நேசம் கொண்டால் கண்டிப்பாக அந்த நேசத்தின் விளைவாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலேயே ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை அடைவாங்க, வசீலான்ற தரஜாவை அடைவாங்க. அந்த வசீலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்கண்டா, ரசூலுல்லாஹ்வுடன் நாங்கள் இருப்போம்ண்டா, நமக்கு எந்த மாதிரி ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். அப்போ இந்த அளவுக்கு இறை தூதரை நேசிப்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், ஒமை யுத்தே இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ, ஃபவுலாயிக்க மஅல்லதீன அன்ஹமல்லாஹு அலைஹிம் மினன் நபியின், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அந்த நபிமார்களுடன், சித்திகீன் உண்மையாளர்களுடன், வ சுஹதாய் வ சாலிஹீன் உயிர் தியாகிகளுடன், நல்லடியார்களுடன் மறுமையில் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ நபிமார்களுடைய சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியம் மறுமையில் கிடைக்குது. சித்திகர்களோட, உண்மையாளர்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்களோட சேர்ந்து வாழ்கிற ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியம் மறுமையில் நமக்கு கிடைக்குது. எதனால் கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல் என்ற அம்சத்தில் தான் கிடைக்குது. நேசமென்றது நேசமென்றது என்று சொன்னால், அந்த நேசத்தை எப்படி இஸ்லாம் காட்டுதுன்னா, நேசமென்றதை மட்டுமே நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு அல்லாஹ்வுடன், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அருள் புரிந்த அந்த நபிமார்களுடன் நல்லடியார்களுடன் மறுமையில் வாழலாம் என்றது ஒன்று கிடையாது. நீங்கள் நேசித்தால் வாழ்வீர்கள். நீங்கள் நேசிக்கிறீங்களா இல்லையான்றது எதை வச்சு முடிவு செய்கிறது? அது ஒரு மேட்டர் இருக்குதா இல்லையா? நேசம் என்றால் சும்மா நேசம் என்று சொல்லி சரி வருமா? அந்த நேசம் உயிரோட்டமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அந்த நேசம் எதில் கிடைக்கும் என்று சொன்னால், வமை யுத்தேல்லாக வர் ரசூல், யார் அல்லாவுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ. அப்படி கட்டுப்பட்டால் நபியோட மாத்திரம் இல்லை, நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நல்லடியார்களோடு வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சாலையங்கள் சோதாக்களோடு வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஒரு நபியோட எல்லாம் நிறுத்தாம நபிமார்களுடன் மறுமையிலே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தெல்லாம் தருவான். எப்படி அந்த நேசத்தை அமைச்சு வச்சிருக்கணும்? ஒமை யுத்தே இல்லாக வர் ரசூல், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதலில் அது வர வேண்டும். கட்டுப்படுதலில் அந்த நேசம் இருக்குதா இல்லையா, இதுதான் பார்க்கணும். ஒருவரை தனி மனிதர் என்றதற்காக வேண்டி நாங்கள் நேசிக்கிறதா இருந்தால், அப்படி ஒரு நேசம் வந்து தனி நபி மனிதர் மீது நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கன்னு இஸ்லாம் சொல்லாது.
இது இறை தூதரை நாங்கள் எந்த அடிப்படையில் நேசிக்கிறோம் என்றால், முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக இருக்கும் காரணத்தினால் நேசம் கொள்கிறோம். அவருடைய அந்த நபித்துவத்துக்காக வேண்டி நேசம் கொள்கிறோம். அவர் வஹியை நமக்கு அறிவித்து தருகிறார் என்பதனால் நாம் நேசம் கொள்கிறோம். அந்த நபியுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றினால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் நேசிக்கின்றோம். இந்த நேசத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இஸ்லாம் இதுதான் சொல்லுது. இந்த நேசம் உங்கள்கிட்ட இருக்குதா? அப்படி இருக்குமே ஆனால் உங்களுக்கு மறுமையில் தரஜா கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை இஸ்லாம் சொல்லுதே, இந்த நேசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா? இந்த நேசத்தோடு நாங்கள் வாழ்கிறோமா? கேள்விக்குறியாக தான் இருக்குது. வாயளவுல நேசம் இருக்குது, செயலில் நேசம் இல்லை. இறை தூதர் ஒன்றை சொல்லியிருப்பார், அந்த சொல்லுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் வாழ்கிறோமா அல்லது மனோவிச்சே பின்பற்றுறோமா, இதில் நம்முடைய நேசத்தை வந்து முடிவு செய்யலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓது போர் களத்தில் இருக்கிறாங்க. கடுமையான ஒரு கட்டம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் முஸ்லீம்களோட கை மேலோங்கிற ஒரு தோற்றம், பிற்பகுதியில் அந்த போர்க்களத்தில் ஒரு தோல்வி அடைகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாவுடன் சுற்றி வளைத்து போரிடக்கூடிய நபித்தோழர்கள் எல்லாம் பக்கத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இறை தூதரை சுற்றி வளைச்சு கொண்டு அந்த போரில் இருப்பாங்க நபித்தோழர்கள், தலைவரை காப்பாற்றணுமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி பார்த்தா ரசூலை முன்னணியில் நிற்பாங்க. ரசூலா வந்து இந்த காடுக்குள்ளெல்லாம் நின்று நாலு செவத்துக்குள்ளே இருந்து இருக்கிற ஆள் இல்லை, களத்தில் நின்றால் முன்னணியில் நிற்பாங்க. அப்போ ரசூலுல்லாவை கண்காணித்து கொண்டே தான் நபித்தோழர்கள் போரிலையும் ஈடுபடுவாங்க. இந்த இறை தூதரை வந்து அவருடைய உயிரை பாதுகாக்கணும் என்ற கடமைப்பாடும் இருக்குது. இந்த உஹத் போர்க்களத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், பக்கத்தில் வந்து யாரையும் காணலை, நபித்தோழர்கள் இல்லை. கடைசியில் எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போகுதுன்னு சொன்னால், ரசூலா ஒரு அறிவிப்பு செய்ய வேண்டிய அளவுக்கு வருது. ரசூலா சொல்கிறாங்க, மை அறுத்துகும் அண்ணா, நம்மை விட்டு அவர்களை யார் தடுக்கிறார்களோ, அவர் ரஃபீகி ஃபில் ஜன்னா, அவர் என்னுடன் சொர்க்கத்தில் தோழமை கொண்டவராக இருப்பார். இப்படி சொல்கிறாங்க ரசூல்லா. ரசூல்லா தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. எதிரிகள் வந்து மேலோங்கி கொண்டு வர்றாங்க. பக்கத்தில் சஹாபாக்கள் இல்லை, கூட்டாக சேர்ந்து தான் போர் செய்யணும், தனியாக இருந்து போர் செய்ய முடியாது. பக்கத்தில் சஹாபாக்கள் இல்லாத நிலையில் ரசூல்லா தனியாக சிக்கிற ஒரு நேரம் வருது. இந்த நேரத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க, மை அருதுஹும் அண்ணா, அவர்களை நம்மை விட்டு யார் தடுக்கிறார்களோ அவர்கள், அந்த தடுக்கக்கூடியவர் ரஃபீக்கி, அவர் என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் என்றாங்க ரசூல்லா. என்னுடைய ரஃபீக், என்னுடைய தோழர், அவர் ஃபில் ஜன்னா, எங்க தோழர், உலகத்தில் இல்லை, உலகத்தில் ஏற்கனவே தோழர் தான், சொர்க்கத்திலேயே தோழமையில் நிற்பார் அப்படின்றாங்க. இந்த தோழமையூடாக ஒரு பாசம், ஒரு ஹுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துறாங்க. இந்த தோழமை என்ற ஹுப்பு உங்களுக்கு தருவேன், நேசத்தை தருவேன், நீங்கள் நிற்கணும், களத்தில் நிற்கணும். இந்த இடத்துல உண்மையாகவே ரசூலுல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் களத்தில் நிற்பாங்க. போலியாக நேசிப்பவர்கள் தங்களுடைய உயிர் தான் முக்கியம் என்று சொல்லி ஒதுங்கி ஓடிடுவாங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த அன்சார் தோழர்களில் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, அப்படி என்றா எனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்குமா? உங்களை நான் பாதுகாக்கிறதுக்காக வந்து நின்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம், சொர்க்கம் கிடைக்கும் அப்படி என்று சொன்ன உடனே அவர் வந்து ரசூல்லாட முன்னிலையில் இருந்து எதிரிகளுக்கு எதிராக போர் செய்கிறார். அவர் வந்து தாக்கப்படுகிறார், சஹீதாக்கப்படுகிறார். அவர் சஹீதாக்கப்பட்டோடனே ரசூலை மீண்டும் அறிவிக்கிறாங்க, ஏன்னா ஒருத்தர் வந்து மரணிச்சு விட்டார், அவர் மௌத்தா போயிட்டார், சஹீதாக்கப்பட்டு விட்டார், அல்லாட பாதையில் உயிர் தியாகம் செஞ்சிட்டாரு. திரும்ப ரசூலா தனிமைப்படுத்தப்படுறாங்க. மீண்டும் ரசூலா சொல்கிறாங்க, அவங்கள தடுப்பவர் வந்து சொர்க்கத்தில் நான் தோழமை கொள்வேன் என்று. இன்னொரு அன்சார் தோழி இதே மாதிரி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அப்போ சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்கும்ன்றாங்க. மீண்டும் களத்தில் வர்றாரு, அவரும் சஹீதாக்கப்படுகிறார். இப்படி வரிசையில் எட்டு அன்சாரி தோழர்கள் சஹீதாக்கப்படுறாங்க. அந்த தோழமையிட அந்த நேசத்தில் வெளிப்பாடை பாருங்கள். சொர்க்கத்துக்கான நேசம், தோழமை வேண்டும். எப்படிப்பட்ட தோழமை? சும்மா பேரில் வாயில் புகழ்ந்து போகிறதில்லை. இந்த தோழமையின் காரணமாக, இந்த ஹுப்பின் காரணமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கம் கிடைக்குமெண்டா அந்த ஹுப்பு எனக்கு தேவை. அப்போ சொர்க்கத்திற்காக வேண்டி நேசிக்கக்கூடிய ஒரு நேசம்தான் சஹாபாக்கள் நேசித்தார்கள். அன்சாரி தோழர் ஒருவர் சொல்கிறார், மா அன்சப்னா இஹ்வானனா, அன்சாரி தோழர்கள் தான் வரிசையில் நின்னோம், நம்முடைய சகோதரர்களை பக்கத்துலையும் காணலை. யார்? முஹாஜிர்களை சொல்கிறாரு. ரசூலா இந்த அறிவிப்பு செய்கிறாங்க, முஹாஜிர் தோழர்களை பக்கத்துலையும் காணலை, அன்சாரி தோழர்கள் தான் ஒன்றுக்கு பின் ஒன்றாக சண்டை பிடிச்சு கொண்டே இருந்து சஹீதாக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட அது போர் சூழ்நிலையில் அவங்க திசை திருப்பப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி இறை தூதரை நேசித்ததனால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா?
அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்கான நேசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ளலாம்? வெறுமனே நேசம் என்று சொல்றதுனால இது வராது. ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படணும். சொர்க்கம் கிடைக்கும் என்றாங்க, இதை செஞ்சா சொர்க்கம் என்றாங்க, உசுறு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி களத்தில் நின்றாங்க. இப்படி இருக்கணும். இறை தூதர் என்று சொன்னா உயிரே போனாலும் பரவாயில்லை, செஞ்சுதான் தீருவேன். எண்டு எவன் இருக்கிறானோ அவன் வந்து அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறான், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன் என்று கத்துறான், மேடை போடுறான், வீடியோ பேசுறான், விழாக்கள் கொண்டாடுறான், ஆனா புகழ் பாடுறான். ஆனா இறை தூதருடைய வழிகாட்டலை பின்பற்றாதவனுக்கு இறை தூதருடைய நேசம் இருக்குமா? இறை தூதர் நேசிக்கிறான் என்று சொல்றது உண்மையானதா இருக்குமா? இருக்கவே இருக்காது. பொய்க்கு சொல்ல வேண்டியதுதான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு நபி தோழர் வந்து ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பணிவிட செய்கிறாங்க. ரபியா பின் காப் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் பணிவிட செய்கிறார். ரசூலுல்லா வந்து அவர்கிட்ட சல் என்றாங்க, ஏதாவது கேளு என்று சொன்னோடனே அவர் சொல்றாரு, ஃபகுல்து அஸ்அலுக முராஃபதக ஃபில் ஜன்னா, இறை தூதர் அவர்களே சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமை வேண்டும். எதை கேட்குறாங்கன்னு பாருங்க சாபாக்க. இறை தூதரே, நீங்கள் இறை தூதராக இருக்கிறீங்க, ஜனாதிபதியாக இருக்கிறீங்க, உங்களோட பக்கத்தில் எனக்கு ஒரு சீட்டு போட்டுத்தாங்க, உங்களோட பக்கத்து உங்களோட வலது கையாக என்னை வச்சுக்கோங்க, என்னை வந்து உங்களோட சபைகளில் அறிமுகப்படுத்துங்க, தோழமை கொண்டவர்கள் நேசம் கொண்டவர்கள் இதை தான் எதிர்பார்ப்பாங்க. சாபாக்கள் என்ன கேட்குறாங்க, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமை வேண்டும், அதை தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க, அவ கயிறுதாலி, இதல்லாத வேற ஏதாவது கேளு, இது வேணாம், இது வந்து இதை நான் இப்போ கேட்கல, நான் உங்ககிட்ட நீ பணிவிட செய்கிறியே, ஏதாவது கூலி எதிர்பார்க்குறியோ, ஏதாவது பொருளாதார உதவி தேவையோ, ரசூலா பைத்துல் மால்லேருந்து எடுக்காட்டில இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்கலாம் தானே, அதை எடுத்து கொடுக்கறதுக்காக கேட்குறேன்றாங்க. அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே மீண்டும் சொல்கிறார், எனக்கு வந்து சொர்க்கத்தில் உங்களுடைய நட்பு வேணும், உங்களுடைய தோழமை வேணும், உங்களுடைய உப்பு வேணும், அதை கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சரி அப்படி என்ன கிடைக்கும் என்று சும்மா சொல்லலை, ரசூலுல்லாஹ் அதுக்கு கொடுக்குற கைடை பாருங்க, ஃபா இன்னி அலா நஃப்ஸிக பி கஸ்ரத்தி சுஜூத், நீ அதிகமாக சுஜூத் செய்வதனால் இதற்காக எனக்கு உதவி செய்யன்றாங்க. சொர்க்கத்தில் தோழமை வேணுமெண்டா, நபியை நேசிச்சிட்டியா அப்போ உனக்கு சொர்க்கத்தில் தோழமை தான், எப்படி சொல்லலை? சொர்க்கத்தில் தோழமை வேண்டுமென்றால் நீ உதவி செய், எனக்கு எப்படி உதவி செய்யணும், பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக இறைவனை நீ வணங்க வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும், இறை வணக்கத்தில் திளைத்து நில், சரியான முறையில் மார்க்கத்துடைய அம்சங்கள் எல்லாம் பின்பற்றி வா. அப்போ அல்லாஹ் கிட்ட ஒரு பரிந்துரையை பண்ணலாம், அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். அது அல்லாமல் நேசம் நேசம் என்று சொல்கிறதுனால மாத்திரம் என்ன நடக்காது, சொர்க்கத்துக்குரிய அந்த தோழமையெல்லாம் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுப்புன் நபிக்கு ஒரு வரைவிலக்கணத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த வரைவிலக்கணத்தில் இன்று சமூகத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்களா? ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்க, ரசூலா பிறந்த மாதம், ரசூலாக்காக விழா நடத்துவோம், ரசூலாவை கொண்டாடுவோம், ரசூலாவுடைய புகழ் பாடுவோம், ரசூலாவுக்கு நாங்கள் கீதைகள் சொல்லுவோம், ரசூலா வந்து நாங்கள் மேன்மைப்படுத்துவோம், இறை தூதருடைய நாமத்தை அகிலமெங்கும் ஒளிக்கச் செய்வோம், அகிலமெங்கும் அந்த பேர் ஒழிக்கச் செய்வோம் என்றெல்லாம் சொல்கிறீங்களே, இத்தகையவர்களிடம் கேட்கிறோம். இந்த உப்புன் நபி என்றது இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை, அதுக்கு ஒரு வழிகாட்டல் இல்லையா? அந்த வழிகாட்டலில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வருதா? நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறதா இருந்தால் சஹாபாக்கள் எப்படி நேசித்தாங்களோ அந்த மாதிரி நேசம் வரணும், மார்க்கத்தில் நிற்கணும், போல்டாக நிற்கணும். அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்றதை போன்று நிற்க வேண்டும். எப்படி நின்றாங்க? மிம்பர் பெருநாள் தினத்தில் மர்வான் என்ற ஆட்சியாளர் ஒரு மிம்பர் மேடையை அமைக்கிறார். பெருநாள் திடலுக்கெல்லாம் மிம்பர் வர இயலாது, ஜும்மாக்கு தான் மிம்பர், பெருநாள் திடலுக்கு மிம்பர் இருக்குமா? இருக்காது. பெருநாள் திடலில் முதல்ல என்ன செய்யணும், தொழுக, ரெண்டாவது தான் ஹுத்துபா, ஜும்மாவில் முதல்ல ஹுத்துபா, ரெண்டாவது தொழுக, அது ரசூலா டிஃப்ரெண்ட்டாகி காட்டுறாங்க. இதுதான் நபி வழி. மர்வான் என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்திலே வந்து அவர் ஹுத்துபாவை நிகழ்த்துறாரு பெருநாள் திடலில். நிறைய பேர் வந்து தொழுகைக்கு தொழுக முடிஞ்சோடனே போகிறாங்க, உபதேசத்தை கேட்குறாங்கல்ல, அதனால் முதல்ல உபதேசத்தை கேட்க வச்சு பிறகு வந்து தொழுகையை நடத்துவோம், அப்போ அவங்கள கவுண்டர் பண்ணி வச்சிடலாம் என்று நினைக்கிறாரு. அப்படி மிம்பர் மேடையில் ஏறி குத்துபாக்காக தயாராகும் போது நபி தோழர் அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேடிக்கை பார்த்தாங்களா, ஆட்சியாளர் ரெண்டு சும்மா இருந்தாங்களா, சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, என்ன செய்கிறீர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே நபி வழியை மாற்றுவீங்களா, விதத்தை செய்வீங்களா, நீங்கள் எப்படி எப்படி செய்யலாம் என்று சொல்லி அவரை பிடிச்சி இழுக்கிறார், சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு.
இழுத்த உடனே ஆட்சியாளர் மறுவான் வந்து கீழே விழ போறாரு. அவர் இவரை தள்ளிவிட இவரு கீழே விழ ரெண்டு பேரும் உருண்டு பிறண்டு கொண்டு நிற்கிறாங்க. இங்கே பெருநாள் திடல்ல நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த தௌஹீத் ஜமாத்காரன் தான் உருண்டு பிறண்டு கொண்டு இருப்பாங்க, சர்ச்சையை பண்ணுவாங்கன்றுவாங்க. நம்பி வழியை நிலை நிறுத்தணும்னு வந்தால் நமக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல கேட்கணும், கொஞ்சம் போல்டாக தான் கேட்கணும். அவர் எந்த போல்ட்னஸில் கேட்டார், அவர் நபித்தோழர். மர்வான் என்பவர் நபித்தோழரெல்லாம் கிடையாது, அவர் தாபி ஒருவர். நபித்தோழராக இருந்த ஒருவர் போல்டாக கேட்கலாம் தானே, அவர் சீனியராக இருக்கிறார் அந்த சமூகத்தில். அவர் கேட்குற அவருடைய சீனியாரிட்டியை பயன்படுத்தி ஆட்சியாளர்கிட்ட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆட்சியாளர் அப்பையும் ஏற்றுக்கொள்ள பாருங்க, மிம்பர் மேடை எப்படி அமைக்கலாம், எப்படி ஹுத்துபாவை நிகழ்த்தலாம், ஆரம்பத்திலேருந்து சண்டை பிடிச்சாங்களே நபித்தோழர்கள். எதுக்கு சண்டை, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையா? இல்லை, சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும். சுன்னாவை நிலைநாட்டுவதை விட சமூக ஒற்றுமை தான் ஃபரல் என்று சொல்லி சுன்னாவை விட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு வழிகட்ட சிந்தனை இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் மாற்றமாக சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த வரலாற்று நிகழ்வை பார்க்குறோம். சுன்னால தான் வாழ்க்கையே திரும்ப, சுன்னால தான் ஒற்றுமையே. சுன்னாக்கு முரணானதில் என்ன ஒற்றுமை, செய்யவே கூடாது, மார்க்கம் தடுக்குது. இதை வந்து நபித்தோழர் அபு சைத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து காட்டியதை நாங்கள் பார்க்கிறோம். ஏராளமான சான்றுகள், நபித்தோழர்கள் சுன்னாக்கு மாற்றமான அவைகளுக்குள்ள ஆஜராகி தடுத்து நிறுத்தின சம்பவங்கள் இருக்குது. தானமில வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு வந்து ஒரு செய்தி கேள்விப்படுது. தாபியங்கள் ஒரு சாரார் வந்து வட்டமா நின்று திக்ர் பண்றாங்க, திக்ர் மஜ்லிஸ் ஒன்று நடக்குது. அதில் ஒரு தலைவர் நின்று சுபான் அல்லா சொல்ல, மற்றவர்களும் சுபான் அல்லா சுபான் அல்லாண்டு திக்ர் பண்ணுறாங்க. ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, மற்றவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, இப்படி திக்ர் மஜ்லிஸ் நடக்குது. இதை வந்து இப்னு மசூத் ரலியல்லாஹு செய்தி எட்டின உடனே அந்த சபைக்கு ஓடி வருகிறார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர், குன்னிய தொண்டு இருக்குது, என்னென்னா அபு அப்துல் ரஹ்மான்ண்டுவாங்க, அவருக்கு குன்னியத்தான பேர், சிறப்பு பேர். அப்போ அவர் வந்து உடனே கேட்குறார், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் வந்து திக்ர் பண்ணுறோம், ஒருத்தர் சுபானால சொல்ல இன்னொருத்தர் சுபானால சொல்கிறோம், ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல இன்னொருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், நல்ல பணி தானே செய்கிறோம் அப்படின்றாங்க. என்ன நல்ல பணி, இப்படி செய்கிறதுக்கு நபி வழியில் ஆதாரம் இருக்குதா கேட்குறார். அப்போ அந்த கூட்டம் சொல்கிறாங்க, மா அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நல்லதை தவிர வேறு எதையுமே நாங்கள் நாடவில்லையே, நல்லது தானே நடக்குது, சுபானல்லாஹ் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த தானே செய்கிறோம், அல்லாஹ்வை வந்து புகழ தானே செய்கிறோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த தானே செய்கிறோம், இது கூட்டாக செஞ்சால் தப்பாகுமா என்று தாபீன்கள் ஒரு சாரார் கேட்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இதோ நபித்தோழர்கள் நாங்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஆடைகள் இன்னும் கிழிந்து விடவில்லை, அவர்கள் பயன்படுத்திய பான பாத்திரங்கள் இன்னும் உடையவில்லை, அதற்குள்ளாக நீங்கள் மார்க்கத்தை மாற்றி அமைத்து விட்டீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் வருவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், அது அவங்களோட தொண்டைக்குழியை தாண்டாது, அந்த கூட்டம் நீங்கள் தானே நான் நினைக்கிறேன் என்றாங்க. இதை தடுத்து நிறுத்துறாங்க பாருங்க. நபி வழி என்று வந்தா நன்மை என்று தோற்றம் அளிக்கப்பட்டாலும் முன்மாதிரி இல்லையா, உஸ்வத்துன் ஹசனா இல்லையா? குர்ஆன்லல்லாம் என்ன சொல்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வின் தூதரிடம் உங்களுக்கு உஸ்வத்துல் ஹசனா அழகிய முன்மாதிரி இருக்குது. மார்க்கம் ஒன்று இருக்குமெண்டா, உஸ்வத்துல் ஹசனால இருக்கணும். உஸ்வத்துல் ஹசனால இல்லையா, அது செய்யாதான், அது வழிகேடுதான், அது கெட்டதுதான் என்பதை நபித்தோழர்கள் நிலைநிறுத்தி இறை தூதர் மீது நேசத்தை வெளிப்படுத்தினார்களே, அந்த நேசம் இருக்கிறதா சமூகத்தில் இருக்கிற? எத்தனை பேர் தாடி வைக்கிறான், எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைப்படி தொழுகையை நடத்துறான், எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நோன்பு நோக்கிறான், எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி ஹஜ் உம்ராவை செய்கிறான், எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி ஜகாத்தை கொடுக்குறான், சதக்காவை கொடுக்குறான், ரசூல்லா சொன்னபடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறான்? ஒன்றுமே கிடையாது. அதில் எதுலையுமே ரசூல்லாவை கொண்டு வர மாட்டோம், என்னோடய வாழ்க்கைக்கு ரசூல்லா அப்படி கேபினெட்டில் ஷோ பண்ணுற மாதிரி ரசூல்லாட பேரை முகமது ரசூல்லான்னு சொல்லி பெருசாக ஸ்டிக்கரை ஒட்டி வைக்கிறானே தவிர, வாழ்க்கையில் முகமது ரசூல்லா இருக்குதா? ஷோ காட்டவா முகமது ரசூல்லா, வாழ்க்கைக்கு முகமது ரசூல்லா. யார் வாழ்க்கைக்கு முகமது ரசூல்லாவை கொண்டு வர்றாங்களோ அவர்கள் தான் இந்த உப்புன் நபியில் கரெக்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுன்னத்தல் ஜமாத் அக்கீதால இந்த உப்புன் நபிக்கு விஷயத்தில் நாங்கள் உடன்படுகிறோம். உப்புன் நபி என்ன, உப்புன் நபி இறை தூதரை பின்பற்றுதலில் உப்புன் நபி இருக்கணும். உங்களோட தொழுகைகளில் கூட்டுதுவா இல்லாமாக்குங்க, உப்புன் நபியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தொழுகையில் சுபோல குணூத்தை இல்லாமாக்குங்க, உப்புன் நபியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தொழுகையில் நீங்கள் நபி வழிப்படி தொழுகையை நிலைநாட்டுங்க, உப்புன் நபியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மிம்பர் மேடையில் ரெண்டு அதான்களை இல்லாமாக்குங்க, உப்புன் நபியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் வணக்க வழிபாடுகள் என்று வந்தால் உப்புன் நபியில் நில்லுங்க,
எட்டா இருபது ஆண்டு வந்தா உப்பு நபில எது இருக்குதுன்னு பாருங்க, இறை தூதர் எதை செஞ்சாங்கன்னு பாருங்க. இது ரமலான் கால பிரத்யேகமான சர்ச்சை கிடையாது, வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய இபாதத்து. உப்பு நபில எட்டு தானா? எட்டு தான். உப்பு நபில பதினொன்னா? பதினொன்னு தான். உப்பு நபில பதிமூணுண்டா? பதிமூணு தான். இல்லையா? இல்லதான். இருக்கிறத செஞ்சுட்டு போயிட்டு கொண்டே இருக்கணும். இதுதான் உப்பு நபியை தவிர ரசூலுல்லாவை புகழ்கிறோம் என்ற பெயர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத, வழிகாட்டாதவைகளை நாங்கள் செய்தால் இய்யாக்கும், உங்களை எச்சரிக்கின்றேன். மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் நான் எச்சரிக்கின்றேன். ஒவ்வொரு புதிதாக நுழைவிக்கப்பட்ட காரியங்களும் பிதுஅத்து. வக்குல்ல பிதுஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு. வக்குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்துக்கு போக வேண்டாம். நாங்களா நன்மை என்று நினைச்சு உருவாக்கினாலும் அல்லாஹ்வின் தூதருடைய பார்வையில் அது என்ன? வழிகேடு. அது விதியத்து, நரகத்துக்கு போயிடும். மண் அமில அமலன் லைஸ் அலைஹி அமருனா ஃபஹுவர் ரத்துன். ஒரு அமலை செய்கிறார் நம்முடைய அங்கீகாரம் இல்லாமல், அது ரத்து செய்யப்படும், ரிஜெக்டட் ஆகும் என்றாங்க ரசூலுல்லா. இந்த சொல்லில் நேசம் இருந்தால், நபியுடைய இந்த வஹியுடைய சொல்லில் உங்களுக்கு நேசம் இருந்தால், அங்கே ஹுப்பு நபி இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செஞ்சாங்களோ அதை மட்டும் செய்வோம். அந்த தலைவர் எதை செஞ்சாங்களோ அதை விட்டு கொடுக்காமல் இருப்போம். அந்த தலைவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். திறந்த புத்தகமாக இந்த அந்த தலைவரை எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் லௌகீக வாழ்க்கையிலும் அனைத்து விஷயங்களிலும் அச்சொட்டாக நாங்கள் பின்பற்றினோம் என்று வைங்க. இதை விட ஒரு ஹுப்பு நபி இருக்காது. இந்த ஹுப்பு நபிக்கு யாரு தயாரோ அவர்களுக்காக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே ஹவுலுல் கௌதர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்குரிய அந்த வாய்ப்பை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு வேணுமா? நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.